நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு பதிவு. இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வீடு வாடகைக்கு கொடுப்பவர்கள், வாடகைக்கு விடுபவர்கள், அண்டு வாடகைக்கு வருபவர்கள், இவங்க ரெண்டு பேரும் கிடையாது. அதாவது வீட்டு ஓனர்ஸ், லேண்ட்லார்ட்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரக்கூடிய டெனன்ட்ஸ். இதுலேயே ஒரு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிகிறது இல்லை. நிறைய பேருக்கு லேண்ட்லார்டு வேறு, லேண்ட் ஓனர் வேறு. லேண்ட்லார்டு அப்படிங்கிறவர் உங்களுக்கு வீட்டை வாடகைக்கு தந்தவர், அவர் லேண்ட் ஓனராக கூட இருக்காமல் இருக்கலாம், பொறுப்பாளராக இருக்கலாம், அவரும் உங்களுக்கு லேண்ட்லார்டு தான். உங்களுக்கு யார் வீட்டை வாடகைக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் த்ரூ அவுட்டு, அவங்க தான் லேண்ட்லார்டு. சட்டமே தெளிவாக சொல்லுது, லேண்ட் ஓனராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. லேண்ட் ஓனர் லேண்ட்லார்டாக இருக்கலாம், ஆனால் லேண்ட்லார்டு லேண்ட் ஓனராக இருக்கணும்னு சொல்லி ஒரு அவசியமே கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு யார் வாடகைக்கு விடுறாங்கங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நீங்கள் வரும்போது, ஒரு வீட்டுக்கு வரும்போது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம், அதை உடனே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் ஒன்று போடணும். இந்த அக்ரிமெண்ட் போடுறதுலேயே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போது தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017 அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துருச்சு. இதை வந்து 2019லேருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. 2019ல் இது சார்ந்த ஒரு ரூல்ஸும் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. கேஸ் லாஸும் கூட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2019ல் ரூல்ஸ் இது சார்ந்து வந்திருக்கு. இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல டெனன்ட்ஸும் லேண்ட்லார்ட்ஸ் ரெண்டு பேருமே புரிந்துக்கொள்ள வேண்டிய முதல் காரியம். நம்ம நாட்டில் நிறைய சட்டங்கள் வந்து இருந்தாலும் அதில் அமல்படுத்தப்படக்கூடிய விதங்கள் அல்லது அமல்படுத்தப்படாமலே நிறைய இருக்குது. அமல்படுத்தக்கூடிய விதமும் சரியில்லாமல் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம், எப்படி அது நடக்குது அப்படின்னா, அவேர்னஸ் இல்லை. மக்கள் மத்தியில் அவேர்னஸ் கொடுக்கப்படலை, அவேர்னஸ் மக்களுக்கு இல்லை. இதை படித்தவங்க இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். முக்கியமாக வழக்கறிஞர்கள், வழக்கு சார்ந்து போதிப்பவர்கள், ப்ரொஃபஸர்ஸ், இவங்களெலாம் இந்த காரியத்தை எடுத்து செய்யணும். இதில் நம்முடைய டியூட்டியாக இதை செய்தால் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் அதை போய் சேரும். எனக்கு 2017 வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட், இந்த ஆக்டை பற்றி எந்த ஒரு நாலெட்ஜுமே இல்லாமல் எனக்கு தெரிந்த நிறைய பேர் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ஸில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க நல்ல தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, தெரியாதவங்க தெரியாமலே இருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய சின்ன வழக்கறிஞர்கள் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் மிக தவறு. அதை விட மிக முக்கியமானது, ஆர்டிஓஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இந்த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ஸாக அங்கங்கே ரெண்ட் கண்ட்ரோலர்ஸாக கலெக்டர் அப்பாயின் பண்ணுறாரு, அவங்களுக்கே இந்த சட்டம் பற்றிய விளக்கம் தெரியல. ஆர்டிஓஸ் அப்பாயின் பண்ணுற கலெக்டர் வந்து ஒரு மாநிலத்தின், ஒரு மாவட்டத்தினுடைய கலெக்டர். அந்த மாவட்டத்தில் யார் வந்து ரெண்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி அவரே நியமனம் பண்ணுறாரு இந்த ஆக்ட் படி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்சிப் கோர்ட்டில் தான் இது நடந்துக்கிட்டு இருந்தது. அவர் தான் ரெண்ட் கண்ட்ரோலராக இருந்தார். இப்போது அவர் இல்லை. இப்போ கலெக்டர் தான், கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு கீழே உள்ள ஆஃபீஸர்ஸை நியமனம் பண்ணுறாரு இந்த ரெண்ட் கண்ட்ரோலராக. உதாரணத்துக்கு ஆர்டிஓஸ் இருப்பாங்க, உங்கள் ரீஜனுடைய ஆர்டிஓஸ் இருக்கலாம், அல்லது கலெக்டருடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டே இதில் நியமனம் பண்ணப்பட்டிருக்கலாம் ரெண்ட் கண்ட்ரோலராக. சில இடங்களில் தாசில்தாரில் தாசில்தாரை நியமனம் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட இதை பற்றி நீங்கள் டீல் பண்ணலாம். இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறது, இந்த மாதிரி இதுகளெல்லாம் விட்டுட்டு எது கரெக்டான முறை. முதல்ல ஒரு வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, முதல் வேலை, இன்றைக்கி இந்த சட்டப்படி 2017 வந்து 19 அமலுக்கு வந்த இந்த சட்டப்படி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான் மிக முக்கியமானது. சின்ன ஒரு வேலை தான் இது, ஒரு பெரிய வேலை கிடையாது, மிகவும் சின்ன ஒரு வேலை. இதை நம்ம செய்ய மாட்டோம்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணிவிட்டு ஆன்லைனில் உட்காந்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடலாம். இது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த சைட்டை எடுங்க,
ஒன்றும் முடியலைன்னா சர்ச் இன்ஜினை போட்டு இந்த பேரை போடுங்க, அது வந்துடும். அது வந்துச்சுன்னா உங்கள் டீட்டெயில், உங்களுக்கு யார் லேண்ட்லார்டு, லேண்ட்லார்டு பண்ணாக்கா டெனண்ட்டுடைய டீட்டெயில், டெனண்ட் பண்ணாக்கா லேண்ட்லார்டுடைய டீட்டெயில் கொடுத்துட்டிங்கன்னா, கொடுத்து ஒரு 100 ரூபாயும் இப்போ நீங்கள் அதில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் செய்திருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன். இதை எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே போயிட்டு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த சொத்தை. இது சார்ந்து வேறு எல்லா பிரச்சனைகளையும் இமீடியட்டாக சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெண்ட் கண்ட்ரோலர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இந்த சட்டத்தை தெரிந்து கொள்வோம். இதில் இது மூலமாக நிறைய நல்ல காரியங்கள், எந்த விதமான பிரச்சனைகள், டிஸ்பியூட்ஸ்லாம் அதிகமாக இல்லாமல் சீக்கிரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருக்காங்க. பயன்படுத்திக் கொள்ளணும், தெரிந்து கொண்டால் தான் பயன்படுத்திக் கொள்ள முடியும். சந்திப்போம் மீண்டும்.